வணக்கம். இப்படி ஒரு அழகான இடம் தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற ரூட்டில் இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர்னு சொல்லுவீங்க? கிடையாது, தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற அந்த ரூட்டில் இருக்கிற இடம் தான் இது. தஞ்சாவூர்லேருந்து ஐயம்பட்டி வந்து அதுலேருந்து கபிஸ்தலம் பாபநாசம் வழியாக வந்து இந்த ரூட்டுக்கு வரலாம். பட் எப்போவுமே பஸ்ஸஸ் வந்து ஐயம்பட்டி பண்டாரவாடி பாபநாசம் இந்த ரூட் வழியாக தான் போகும். ஸோ டூ வீலரில் வர்றவங்களுக்கு இந்த குளுமையான காட்சி கிடைக்கும், பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. ஓகே, நம்ம வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இந்த இடம்தான் மண்ணியார் தலைப்பு. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பச்சை பசேல்னு தான் இருக்குது. இங்கே காரில் வரவங்க டூ வீலரில் வரவங்க எல்லாருமே நிறுத்தி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த இடமும் ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்கும். எப்போவுமே வண்டிங்க வந்துட்டுருக்கிறதுனால பயம் எதுவுமே கிடையாது. ஸோ மண்ணியார் தலைப்பு இங்கே இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு, தண்ணி வரத்து நிறைய இருக்குது. வண்டி நிறுத்தி பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும், பட் இந்த இடம் வந்து ஆழம் அவ்வளோ ஜாஸ்தியாக கிடையாது. அந்த தண்ணி விழுற அந்த இடம் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற இடம்லாம் முட்டி அளவு இல்லை, அதை தாண்டின தண்ணி தான் இருக்கும். இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற பீப்புள்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இறங்கி குளிக்கவும் செய்கிறாங்க. இந்த ஊர் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாமலே இருக்குது. இயற்கை சூழலில் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வர வழியில் பார்த்திங்கன்னா கூட இங்கே விளையிற காய்கறிங்க, இங்கே விளையிற கொய்யாப்பழம் அதெல்லாமே வச்சு விற்கிறாங்க. ரொம்ப ஹெல்த்தி. வீட்லேயே சின்ன பசங்களை அடைச்சி வைக்காமல் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த இடத்துல குளிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நிறைய மணலும் தெரியும், தண்ணியும் இருக்கும். இறங்கி குளிக்கிறவங்க தைரியமாகவே குளிக்கிறாங்க. அந்தளவுக்கு தண்ணியோட ஓட்டம் இல்லை இப்போது. பட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி இருந்தாலும் பெரியவங்க வந்து இறங்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கையான இடம் தான். இங்கேருந்து 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இங்கேருந்து நடந்தும் போகலாம், 5 மினிட்ஸ்லேயே போயிடலாம். வந்தீங்கன்னா அது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த தண்ணி ஓட்டத்தில் மீன் பிடிக்கவும் செய்கிறாங்க, பிடித்த மீனை இங்கே விற்கவும் செய்வாங்க. ஒரு முறை வந்து பாருங்கள். தேங்க்யூ.